Hey guys, welcome to another episode. இந்த வீடியோவில் டெக்சாஸ் செயின்சா மேசகர் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே கிடைக்குது. தமிழ் டப்பிங் நீட்டாகவே கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதோட டோட்டல் ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 23 minutes தான். போட்டு வளவல்னு இழுத்து சாவடிக்காமல் வந்தான் சுட்டான் செத்தான்ற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வந்ததை சீக்கிரமாக சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து இன்ஸ்பயர்டு பை ட்ரூ ஸ்டோரி. எஸ், ஒரு உண்மை சம்பவத்தை கருவாக வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒன்று, கொஞ்சம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க போல். ஏன்னா ஒரே கதையை வச்சு 9 படம் எடுத்து வச்சுருக்காங்க, அந்தளவுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி அவங்கள இன்ஸ்பயர் பண்ண ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துடும் கதை உள்ள போகிறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு படம் வந்து 1974 டோப் ஹோபர் அப்படின்ற டேரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. டோப் ஹோபர் அப்படின்ற டேரக்டருக்கு வந்து ரொம்ப நாளாக ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு கில்லர் ஃபிலிம், சைக்கோ கில்லர் ஃபிலிம் எடுக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதுக்காக ரொம்ப ரிசர்ச் பண்ணார். அதுக்கேற்ற கதை அவருக்கு கிடைக்கல. ஸோ இதனால் வெக்ஸாகி போயிருந்த ஹூப்பருக்கு அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கால் பண்ணி, நீ தேடுற மாதிரி ஒரு கதை இருக்குப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன கதையாக இருக்கும்ன்ட்டு இவரும் அந்த கதையை கேட்குறாரு. கேட்கக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் விஸ்கன்சின் அப்படின்ற ஊரில் 1954 1957 நடந்த சம்பவம் இது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படி என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியாவில் செயின்ஸாக இருக்குல்ல, மரத்தை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள ரம்பம், அந்த செயின்ஸாக வச்சு மனுஷங்களெல்லாம் அறுத்து சாவடித்த ஒரு சைக்கோ கில்லர் பற்றின கதை தான் அது. அவங்க சொல்கிறத கேட்டு, ஸோ ஓகே நல்லாயிருக்கும் போலியே, இது என்னன்ட்டு ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த கதையோட ரிசர்ச்சில் இறங்குறாரு டைரக்டர். அப்படி ரிசர்ச் பண்ணக்குள்ள இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஜட்ஜ் ராபர்ட் ஹெச் கோல்மேர் அப்படின்றவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு வந்து நம்ம டைரக்டருக்கு கிடைக்குது. அந்த புக்கோட பேர் பார்த்திங்கன்னா, எட்வர்ட் ஜென் அமெரிக்காஸ் மோஸ்ட் பிசேர் மர்டரர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அந்த புக்கோட நேம். அந்த சைக்கோ கில்லரோட நேம் தான் எட்வர்ட் ஜென். அவரை பற்றியும் அவங்க வீட்டிலருந்து எடுக்கப்பட்ட மண்டை ஓடுகள், எலும்புகள், அவர் செஞ்சு வச்சிருந்த மீன்ஸ் மனுஷாலோட ஸ்கின் இருக்குல்ல, அதை எடுத்து நைட் லேம்ப் மாதிரி செஞ்சு வச்சுருப்பார். ஸோ இதெல்லாம் படித்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் 1974 டெக்சாஸ் செயின்சா மேசகர் அப்படின்ற படத்தை வந்து டோப் ஹோபர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போது இந்த படத்துக்கு வரும், 2022. இது வந்து 9வது படம் இந்த டெக்சாஸ் செயின்சா மேசகர்ன்ற கதைக்கு. இது 9வது படம். 9வது படமா? இதுக்கு முன்னாடி வந்த 8 படத்தையும் பார்த்தா தான் இந்த கதை புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. ஏன்னா 8 ஒரே கதை தான். அந்தந்த டேரக்டர் அவங்கவுங்க ஸ்டைலில் எடுத்திருப்பாங்க, மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இந்த 2022 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. 1974 5 ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும் அவங்ககிட்ட இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துருவாங்க, ஒரே ஒரு லேடி மட்டும். அந்த ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட 50 வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு அந்த சைக்கோவை நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த விஷயத்தையும் வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பயோகிராஃப் மாதிரி போட்டு காட்டுவாங்க. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் படம் பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, இது இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் டேரெக்டாகவே. இதில் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை விலக்கி வாங்கி அங்கே பிஸ்னஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம் அந்த ஊரை அப்படின்ற மோட்டிவில் அந்த ஊருக்கு போவாங்க. அப்படி போகக்குள்ள அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பில்டிங், எல்லா பில்டிங்கும் பழசாக தான் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப பழைய பில்டிங்காக ஒன்று இருக்கும். அந்த பில்டிங்கில் கிழிஞ்ச நிலையில் ஒரு கொடி ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அந்த கொடி வந்து ஆக்சுவலி இவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்த லீஸ் கூடுறதுக்காக கொஞ்சம் பீப்புள்ஸ்லாம் வர சொல்லியிருப்பாங்க. அந்த பீப்புள்ஸ்லாம் வர்றதுக்குள்ளே அந்த கொடியை வந்து எடுத்துடலாம், ஏன்னா கிழிஞ்ச நிலையில் இருக்குது அந்த கொடி, அதை பார்த்தா நல்லா இருக்காது, எடுத்துடலான்ட்டு அந்த பில்டிங் உள்ளே போகிறாங்க. அப்படி போகக்குள்ள ஒரு வயசான லேடியும் அவங்களோட பையனும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்த நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம், இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு அடுத்தது இருக்க முடியாது, ஸோ இடத்த காலி பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி ஆகி போயிட்டு அந்த வயசான அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அந்த வயசான அம்மாவை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்களும் அந்த ஆர்ஃபனேஜில் இருந்து அந்த பையன், அந்த வயசான அம்மாவால் வளர்க்கப்பட்ட அந்த பையனும் போவாங்க ஆம்புலன்ஸில் போயிட்டுருப்பாங்க. ஆம்புலன்ஸில் கூட 2 ஷெரீஃபும் வருவாங்க. வழியில் போயிட்டுருக்குள்ளே அந்த அம்மா இறந்துருவாங்க. அங்கேருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது, விறுவிறுப்பாகுது. இது வந்து ஒரு ஹாலிவுட் படம்ன்றதால எந்த ஒரு ஹோப்புமே நீங்கள் வைக்க முடியாது. இந்த கேரக்டர் வந்து மெயின் கேரக்டராக இருக்கே, ஹீரோவா ஹீரோயினா, தப்பிச்சிரும் அப்படின்ற இதெல்லாம் கதையே கிடையாது. இந்த யாரை நீங்கள் மெயின் கேரக்டர்னு நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டர் தான் மொதல் சாவும். அதுவும் சாதாரணமாகலாம் வந்தோம் செத்தோன்ற மாதிரிலாம் இருக்காது. அவங்களோட ஒரு ஒரு சாவும் கண்ணிலே நிற்கும், அந்தளவுக்கு ரசித்து ருசித்து துடிக்க துடிக்க கொலை பண்ணுவாப்பில்ல. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் ஃபிலிம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுக்கு நடுவில் வந்து 1974 தப்பிச்சு போன லேடி வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்டு வருவாங்க. மறுபடியும் அந்த சைக்கோ திரும்பி வந்துட்டான், அவனை நம்ம பழிவாங்கணும் அப்படின்ற நியூஸ் கேள்விப்பட்டு வருவாங்க. அவங்க வந்து இந்த சைக்கோவை பழிவாங்கினாங்களா, இந்த 4 பேர்லேருந்து யாராவது தப்பிச்சு உயிரோட வெளில போனாங்களா அப்படின்றது கொஞ்சம் விறுவிறுப்பாக காட்டியிருப்பாங்க. நல்லாயிருக்கும் படம் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.